கொசைன்ஸில் இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்டால், ஒரு முக்கோணத்தில் வந்து எந்த இரண்டு பக்கங்களையும் ஆட் பண்ணால் மூணாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதாவது சம் ஆஃப் எனி டூ சைஸ் இஸ் கிரேட்டர் தென் த தேர்ட் சைன் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம், சரியா? ஸோ இந்த லா ஆஃப் கொசைன்ஸில் ஏதாவது ஒரு கொசைன் ஃபார்முலா எடுத்துக்கிடுவோம். ஏன்னா இப்போ நான் வந்து ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டூ அப்படின்னு நம்ம எடுத்துருக்கேன். இப்போ நான் எதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த செகண்ட் ஒன் இதை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம், கரெக்டாக? ஏன்னா நான் இந்த ஃபார்முலா எடுத்தேனா இதை தான் நான் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது ஏபிசிங்கிறது ட்ரையாங்கிள், கரெக்டாக? ஏபிசிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், அது ஒரு ட்ரையாங்கிள். இப்போ இந்த ஆங்கிள் ஏ எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஆங்கிள் ஏ வந்து லெஸ் தேன் ஃபைவ். ஏன்னு கேட்டால், மூணு ஆங்கிள்ஸையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு எவ்வளோ வரும்? மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் உனக்கு ஃபைவ் தான் வரும். அப்போ ஆங்கிள் ஏ வந்து லெஸ் தேன் ஃபைவ். இந்த கோடு போட்டாலும் சரி போடாட்டையும் சரி, கரெக்டாக ஏ வந்து லெஸ் தேன் ஃபைவ். காஸ் எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டால், ஒரு குறையும் சார்ந்து, அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபையை விட கம்மியாக இருக்கிற ஆங்கிள், கரெக்டாக? ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து ஜீரோ டு ஃபை, அதாவது ஜீரோ எடுக்கக்கூடாதுல்ல, எல்லா ஆங்கிளுமே வந்து நிச்சயமாக ஜீரோ விட அதிகமாக இருக்கும், ஃபையை விட கம்மியாக இருக்கும், ரைட்? இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த கொசைன் ஃபங்க்ஷனை நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட்லையும் செகண்ட் குவாட்ரன்ட்லையும். இது வந்து ஒன் கமா ஜீரோ, இது வந்து மைனஸ் ஒன் கமா ஜீரோ. இந்த இடம் வந்து உனக்கு ஜீரோ கமா ஒன், ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் காஸ் வேல்யூ. ஆங்கிள் வந்து இந்த இடத்துல ஜீரோ, இந்த இடத்துல ஆங்கிள் வந்து உனக்கு ஃபைவ் பை டூ. அப்போ இந்த பாயிண்ட் நகர நகர ஆங்கிள் கூடுது, ஆங்கிள் கூட கூட காஸ் வேல்யூ வந்து உனக்கு குறையுது. அப்போ நிச்சயமாக ஜீரோ லெஸ் தன் ஏ லெஸ் தன் ஃபைவ் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். டபிள்யூகேடி வி நோ தட், நமக்கு நல்லா தெரியும். மேலும் இன் திஸ் என்ன, இந்த இன்டர்வல்ல காஸ் ஃபங்க்ஷன் வந்து உனக்கு எப்படி இருக்கும், டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்கும். காஸ் ஃபங்க்ஷன் இஸ் அன் இஸ் அ டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். காஸ் ஃபங்க்ஷன் இஸ் அ டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். டிக்ரீஸிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த ஜீரோ லெஸ் தென் ஏங்கிறது தேவையில்லை, இப்போ இதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏ வந்து லெஸ் தென் ஃபைவ் அப்படின்னா காஸ் ஏ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக அது கிரேட்டர் தென் காஸ் ஃபைவாக இருக்கும். அதாவது சின்னதோட காசு வெளி அதிகமாக இருக்கும், பெருசோட காசு வெளி கம்மியாக இருக்கும், கரெக்டாக? அதாவது இந்த போர்ஷனில் இப்போது காஸ் பை எவ்வளோன்னு கேட்டால் உனக்கு மைனஸ் ஒன், ஸோ காஸ் ஏ வந்து மைனஸ் ஒன். இப்போ இந்த மைனஸ் ஒன்று இங்கே கொண்டு வந்து இந்த காசு ஏவை அமுத்திட்டு போயிருது, அப்போ உனக்கு என்ன வரும், ஒன் வந்து கிரேட்டர் தேன் மைனஸ் காஸ் ஏ அப்படின்னு வரும். அதாவது மைனஸ் காஸ் ஏ லெஸ் தேன் ஒன். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் டூ பிசி காசியவை என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் காசி இருக்கும் பதில் நான் ஒன் போட்டலாம், இந்த மைனஸுக்கும் காசி இருக்கும் பதில் நான் ஒன் போட்டேன்னா எனக்கு என்ன வரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி இந்த இடத்துல எனக்கு லெஸ் தேன் வரும். லெஸ் தேன் போட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அந்த மைனஸ் மைனஸ் இந்த கட் ஆகிடும், கரெக்டாக? அதாவது டூ பிசி இன்ட்டு மைனஸ் ஒன். ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அது என்னவாக இருக்கும்னா, பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ பிசி அப்படின்னு வரும். அப்போது இதோட ப்ரூஃப் இங்கே எழுதுறேன். தெர்ஃபோர் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஏ ஸ்கொயர் வந்து லெஸ் தென் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ பிசி அப்படின்னா, இது வேறு யாரும் இல்லை, இது வந்து பி ப்ளஸ் இது ஹோல் ஸ்கொயர், கரெக்டாக? அப்போ ஏ ஸ்கொயர் வந்து லெஸ் தென் பி ப்ளஸ் இது ஹோல் ஸ்கொயர், அப்போ கட்டாயமா ஏ லெஸ் தென் பி ப்ளஸ் சி. Similarly, the others can be proved. The other things can be proved. So, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, பை.